கைஸ், இன்றைக்கி வந்துட்டு சர்வர் ரூமில் இன்றைக்கி வந்து பைப் லைன் போட்டோம்ல, அது வந்து இன்றைக்கி என்னென்னா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண யூனிட்டாக இருக்குது. இதில் வந்து யூனியன் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த இதில் வந்துட்டு இந்த கட் பண்ணியிருக்காங்கள்ல, இது வந்து ஹீட் பண்ணி எடுத்துடணும். இதுவும் இது ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வால்டாஸ் சிசி பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஓல்டுன்றாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு மிஷின் மாட்டிருக்கோம் இன்வெர்ட்ரு. என்னென்னா பைப் லைன் போட்டோம், இப்போ டைரக்ஷன் ஆல்ரெடி இது பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைரக்ஷன் வந்து ரைட் சைடில் வருது, அதனால் அந்த பைப்பை வந்து நம்ம இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை கொஞ்சம் பென் பண்ணி இது பண்ணுறாப்புல. ஓகே, மிஷின் வந்து நல்லா தான் இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு போகலாம். அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனி ஆள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டெப்லைசரு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஓகே, என்னாச்சு? ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். சொல்ல சர்வர் ரூம் வந்துட்டு அந்த பிட்டை வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? யூனிட் வந்து டெம்ப்ளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தூக்கி மாட்டிடு, ஏன்னா ஹீட்டாக இருக்குது, பைப் வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது, அதனால். ஓகே, அது சரி. யூனிட் தூக்கி மாட்டிட்டு, ஏன்னா யூனியன் கிடையாது, இதில் நம்ம ப்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஆக்சுவலாக அந்த இது வந்துட்டு ஜிப்சம் தான், அதில் என்ன பண்ணோம், ஹெவியாக வந்துட்டு இது பண்ணிடுவோம். இப்போ யூனிட் வந்து தூக்கி மாட்டிச்சு. இதில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ரேஸ் பண்ணணும். இன்ஜினியர் வந்து நான் தான் பண்ணணும்னு அடப்பிடிக்கிறாரு. இன்ஜினியர், இன்ஜினியர் இங்கே பாரு, இன்ஜினியர், இன்ஜினியர் கை வெள்ளா இருக்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு ப்ரேஸ் பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கலு, அதனால் என்ன என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, பக்கா வெல்டிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்துட்டு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் அது வர முடிக்கணும். இப்போ நம்ம இன்ஜினியர் வந்து அதை வந்து இன்சுலேட் பண்ணுறாரு அந்த வெல்டிங் இடத்துல. ஓகே, இன்ஜினியர் ஹாய். கீழே பண்றா ஏண்டா இது பண்ற பண்றியா? சரி, பண்ற இது பெரிய கம்பெனி போல இருக்கேன்.